ஜென்ரல் ட்ரேட், அசட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர், மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எப்போ எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வரமாட்டோமோ அப்படின்றவங்க நிறைய பேர் இப்போ வரைக்குமே எங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்களோட கம்பெனி குளோப் நெக்ஸஸ்க்காக ப்ரொடக்ஷன் லான்ச், எங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் லான்ச் பண்ணணும், அதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நாங்கள் இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போனோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு அதில் நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உங்களோட ப்ரொடக்ஷன் லான்ச்சை வந்து நம்ம அதில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நாங்கள் கொண்டுட்டு போகும்போது அவங்களுக்கு இதை பிடிச்சி போய் சரி ஓகே இதை வந்து நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் சீசன் 1 அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தோம். அடுத்த ஸ்டெப், நம்ம இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திருமதி புன்னகை அரசி ஸ்னேகா கிட்ட, ஸ்னேகா மேம் கிட்ட போய் நம்ம வந்து இதை சொல்லும் போது அவங்களுமே இதுல நான் வந்து கண்டிப்பா நம்ம நாங்க சொன்ன ஐடியாஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இதுல நானும் வந்து ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த இதுல ஜாயின் ஆனாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதுல இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லாமே வீடியோ ப்ரொமோல பாத்திருப்போம். ஆஸ் யூஷுவல் வெப்சைட்ல எல்லாமே வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதுல வந்து செலக்ட் பண்றது நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனர், அதாவது நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனரோட பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் வச்சுதான் நம்ம அதுல எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அதுல ஈச் கேட்டகரியில 4 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் யாருன்றது தெரியும், ஆனா அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்றது நம்மளோட ஏப்ரல் 14th தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் அந்த ஸ்டேஜ்ல லைவா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூரிஸ் வந்து அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஸ்டெப்ல வந்து பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து 5 lakhs பிளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் 5 lakhs பிளஸ் மூவில நடிக்கிற சான்சஸ், அதே மாதிரி செகண்ட் பிரைஸ்க்கு வந்து 3 lakhs, தேர்ட் பிரைஸ்க்கு 2 lakhs, ஃபோர்த் பிரைஸ்க்கு 1 lakh வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 6 கேட்டகரிஸ் தான் வச்சிருந்தோம், டீம் டான்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மாசிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது ஏன் நாங்க வந்து சோலோ டான்ஸ்லயே நான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீங்க ஏன் அதை வைக்கல, எனக்கு ஆடுறதுக்கான திறமை எனக்கு இருக்கு, நான் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நானும் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நாங்க எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்ல எல்லாருமே பேசி சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திறமை கொடுக்கும், அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில கொண்டுட்டு வரணும், அவங்களோட திறமையும் வெளியில கொண்டுட்டு வரணும், அவங்களுக்காக வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம். அந்த சோலோ டான்ஸ்க்குமே ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 299, பட் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரைஸ் மட்டும்தான், டைட்டில் வின்னர் அவங்க மூவில நடிக்கிறதுக்கான சான்சஸ் பிளஸ் கேஷ் பிரைஸ் 1 lakh ஒன்லி. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இப்ப பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப இன்னைக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு என்னைக்குமே வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோட இது முடிய போறது கிடையாது, இதோட இதுக்கப்புறம் சீசன் 1 சீசன் 2 நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்குமே நீங்க எங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்பவே நன்றி, வணக்கம். இந்த தருணத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சோ நான் சொல்லியிருந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 1, ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ரெண்டு படங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு. சோ முதல் படத்தை இயக்க போறது நம்ம ஃபோக் மார்லி அந்தோனி தாசன் அவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். சோ ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ரெண்டாவது படத்தை இயக்க போறது யாரு அப்படின்றது வந்து இப்ப சொல்றேன். இயக்குனர் அதாவது கமர்ஷியல் கிங் அப்படின்னு நம்மளால அழைக்கப்படுற பி வாசு அவர்களுடைய கோ டைரக்டரா இருக்கக்கூடிய சுகுமாரன் அவர்கள் தான் ரெண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க. அவங்க இந்த மொமெண்ட்ல நம்மளோட ஜாயின் பண்ண முடியல, மீன்வைல் அவங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான லொகேஷன் பாக்குற ஒர்க்குக்காக கொச்சின் போயிருந்தப்போ ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டாங்க. சோ நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ சுகுமாரன் அவர்கள் தான் ரெண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்டோட அடுத்தபடியாக குளோப் நெக்ஸஸ் ப்ரோக்ராம் மேனேஜர் மிஸ் பவித்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பவித்ரா. குளோப் டெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய்
அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போறோம். ஸோ இது எதுக்காக நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா, சினி ஃபீல்ட்ல ஒரு பிசினஸ் ப்ரொமோட்டரா நம்ம உள்ள வர்றதுனால ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்றோம். ஸோ இந்த டேலண்ட் ஷோல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கேட்டகரிஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க, சிங்கிங், ஆக்டிங், டான்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி 6 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போயிட்டு குளோப் நெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுலேயே நீங்கள் பேமெண்ட்டும் 299 ஆர் டீமாக இருந்தால் 1499 பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உங்களோட வீடியோ அப்லோடும் 30 seconds வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சினி ஃபீல்டில் வரணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஹாப்பி பொங்கல், தேங்க்யூ. அடுத்தபடியாக பாடகரும் நடிகரும் வருங்கால இயக்குநருமான ஓக்மாரி அந்தோனிதாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கில் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்துறை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற இந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுமைக்காக வணங்குகிறேன். அதாவது நானாம் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட மண்டு விசில் அடிச்சிருக்கிறேன், மண்ணில் குமிச்சு போட்டு உட்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி நாட்டுப்புற கலையிலிருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு, இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுகிறேன். ஒரு பாடகனாக ஒரு கூத்து கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். அடுத்து இசையமைப்பாளாகவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம், இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டுறேன். கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களை நான் வேண்டிக்கிறேன், ரசிகர்களை வேண்டிக்கிறேன். சிறப்பானவர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. குளோப் நெக்ஸஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்திருக்கிற அந்த முயற்சியில், நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு பாதை, சரியான பாதை. இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா, நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம். இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சு வாங்க. இதில் முதல் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம். அந்த படத்தோட பேர் என்ன, எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன, எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு அன்றைக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை. இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன், நல்லா பாடுவேன், நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு சரியான பாதையாக நான் நினைக்கிறேன். இந்த பாதையில் நானும் ஒருவனாக இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துங்க. வாய்ப்பு தந்த குளோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. குளோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ இந்த தருணத்தில் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கான தருணம். குவஸ்டன்ஸ் ஆர் ஓவர் டு ப்ரெஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த தருணத்தில் கேட்கலாம்.